ஏ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால வாய்ஸ் முன்ன பின்ன இருக்கும், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான கொரியன் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த படத்தை பாக்குறவங்களுடைய கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எமோஷனலான மூவியை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேற எந்த மாதிரியான மூவிஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போட ட்ரை பண்றேன். சரி வாங்க, இப்ப ஸ்ட்ரைட்டா இந்த கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலே ஜியாங்ன்ற லேடி மின்னுன்ற ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறத தான் காட்டுறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ஜெயில. இவங்க ஒரு தப்பு பண்ணதால ஜெயிலுக்கு வந்திருக்காங்க, வரும்போதே பிரெக்னண்டா தான் இருந்திருக்காங்க. இவங்க என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தாங்க அப்படின்றது எல்லாம் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட்ல காட்டுறாங்க, இன்னைக்கு தான் மின்னுடைய மொத பிறந்த நாள். ஜெயில இருக்க ஒரு பாட்டியம்மா குழந்தைக்காக ஒரு அழகான டிரெஸ் தச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ரெண்டு லேடிஸ் ஜெயில இருக்கிற கைதிங்களை வரிசையா நிக்க வச்சு நிறைய கிப்ட்களை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேர்ல நூடுல்ஸ் மண்ட மாதிரி இருக்குல்ல, இவங்களுக்கு நாம மீனம்மான்னு பேர் வச்சுப்போம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு முனியம்மான் பேர் வச்சு. அதே நேரம் அந்த ஜெயில இருக்கிற ஒரு லேடி போலீஸ் தான் காட்டுறாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இங்க இருக்கிற கைதிங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, கைதிங்களுமே இவங்க கிட்ட ஜாலியா தான் பேசுவாங்க. மின்னுக்காக ஒரு கிஃப்டையும் கேமராவையும் எடுத்துக்கிட்டு செலிப்ரேட் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க. மீனம்மா, முனியம்மா, இந்த போலீஸ் அப்புறம் அந்த பாட்டிமா எல்லாருமா சேர்ந்து இப்ப செல் நம்பர் ஃபைவ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா செல் நம்பர் ஃபைவ்ல தான் ஜியாங்க அவங்களுடைய பையன் மின்னு இருக்கிறது. எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கேக்க வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியாங் உள்ள இருந்து பாட்டி கொடுத்த ட்ரெஸ் போட்டு மின்ன கூட்டு வராங்க. வரும்போதே ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க, மின்னு அழுதுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா மின்னுக்கு அவங்க அம்மா பாடுறது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஜியாங் அந்த அளவுக்கு மோசமா பாடுவாங்க. இவங்க எப்பெல்லாம் பாடுறாங்களோ அப்பெல்லாம் மின்னு அழுதுகிட்டே இருப்பான். இப்ப மீனம்மாவ, ஏண்டி உன்னை குழந்தை முன்னாடி எத்தனை தடவை பாட வேணாம்னு சொல்லியிருக்கேன், பர்த்டே அதுவுமா குழந்தைய அழ வச்சுட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து பாட்டு பாடி கேக்க வெட்டி கொண்டாடுறாங்க. கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் எடுத்துட்டு வந்த கேமராவை வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்ததும் பச்சக்குன்னு சவுண்ட் வருது. அந்த சத்தம் வெளியே போயிட்டு இருந்த ஒரு மோசமான போலீஸ்க்கு கேட்டது. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனாலே எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கரரா தான் நடந்துப்பாங்க. நேரா செல் நம்பர் ஃபைவ்க்கு வந்து என்ன இங்க எல்லாம் கும்மால் அடிச்சுட்டு இருக்கீங்க, இந்த ரூமை செக் பண்ணோம், ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வெளியே போய் செவத்த பார்த்து நில்லுங்கன்னு சொல்ல எல்லாரும் போய் அதே மாதிரி நிக்கிறாங்க. சின்ன பையன் மின்னுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, அம்மா தூக்குங்கம்மான்ற மாதிரி போய் அவங்க அம்மா பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். செல்ல செக் பண்ண அந்த ஸ்ட்ரிக்டான போலீஸ் கேமராவையும் போட்டோவையும் கண்டுபிடிச்சாங்க. போட்டோவை வெளியே எடுத்துட்டு வந்து நீ என்ன இங்க பிக்னிக்கா வந்திருக்க, குற்றம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்க, அதனால ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோன்னு சொல்லி அந்த போட்டோவை டார்டாரா கிழிச்சு போட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஜியாங்க அந்த கிழிஞ்சு போன போட்டோவை ஒட்டி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த பாட்டியும், விடுமா அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவளுக்கு குழந்தை இல்ல அதனால சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இல்ல பாட்டி எனக்கு அதெல்லாம் விஷயம் இல்ல, நான் பாடும் போதெல்லாம் மின்ன அழுதுகிட்டே இருக்கான், அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏ அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இல்ல பாட்டி நீங்க வேணா பாருங்களேன்னு சொல்லி என் பையன் மின்னு ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஆரம்பிச்ச உடனே மின்னால ஆரம்பிச்சிடறான். ஜியாங்கோ பாத்தீங்களா பாட்டி இப்படிதான் அழறான்னு சொல்ல பாட்டி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா யூவின்ற ஒரு கைதிய ஜெயிலுக்கு கூட்டு வர்றத தான் காட்டுறாங்க. அதே நேரம் செல்லுக்குள்ள இருக்கிற ஜியாங் டிவில வேற ஒரு ஜெயில ஏதோ ஒரு டான்ஸ் பெர்ஃபார்ம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போல, அதை பார்த்துட்டு இவங்க ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செல்லுக்கு புதுசா ஒரு கைதி வந்தால அவளைதான் கூட்டு வராங்க. இவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, என்ன குற்றம் பண்ணிட்டு இங்க வந்தான்னு தெரியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா போல. உள்ள வந்தவ யாருகிட்டயும் எதையும் பேசாம ஒரு மூலையில உட்காந்துக்கிறா. முனிமா உடனே எழுந்து, ஏய் என்ன வந்ததோ நேரம் உட்காந்துட்ட, உன் பேர் என்ன, என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்கன்ற எல்லாத்தையும் முதல்ல சொல்லு, தேவையில்லாத பண்ணாதீங்க, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. ஏ முனிமா அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவகிட்ட ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, அவளை கொஞ்ச நேரம் தனியா விடு. பாட்டி அவளும் மரியாதைன்றத கத்துக்கணும்ல, மரியாதையை கத்துக்கிறதுக்கு இது ஒண்ணும் இடம் கிடையாது, அவளை முதல்ல கொஞ்ச நேரம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மின்னு புதுசா வந்த யூவி கிட்ட ஆசாசியா போறான். ஆனா அந்த பொண்ணு ஒரு சின்ன பையன் கூட பாக்காம தள்ளி விட்டுறா. ஜியாங் கடுப்பாயி சம கோவத்துல அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவ்வளவு நேரம் சாந்த சொரூபினியா இருந்த ஜியாங்கு எவ்வளவு கோவம் வரும்ன்றது இப்பதான் தெரியுது. சத்தம் கேட்டு வந்த காட்ஸும் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற விதமா ரெண்டு பேரையும் தனித்தனி செல்லுல கொஞ்ச நேரம் போட்டுறாங்க. இப்ப அப்படியே ஜியாங்கோட பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஜியாங்கு ஒரு மோசமான ஹஸ்பண்ட் இருந்திருக்கான். இவங்க ஒரு நாள் இவன் கால் பண்ணி எடுக்கலன்றதுக்காக இவங்க ஒரு பிரெக்னண்டான லேடின்னு கூட பார்க்காம அவ்வளவு அடி அடிச்சிருக்கான். கடைசியா அவங்களுடைய வயிற்றுல எட்டி உதைக்க வரும்போது தான் தான் பிள்ளைய காப்பாத்தணும்னு சொல்லி ஜியாங் அவனை தள்ளி விட்டு இருக்காங்க. அந்த மொமெண்டம்லயே அவன் செத்து போயிட்டு இருக்கான். அவனை இப்படி கொலை பண்ணதுக்காக தான் ஜியாங் இப்ப ஜெயில இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல காட்ட போலீஸ் எல்லாருமே ஒரு செல்லை நோக்கி வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த யூமிய ஒரு தனி செல்லுல போட்டாங்கல்ல, அவ நான் சாகணும்னு சொல்லி செவுத்துல தலைய வச்சு இடிச்சிட்டு இருக்கா. போலீஸ் போய் அவளை தடுத்து நிறுத்துறாங்க. அவளோ என்ன விடுங்க நான் சாகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அவளுடைய பிளாஷ்பேக்கை காட்ட ஒரு நாள் ஒரு ஆள் இவ கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருப்பான், அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, இவளுடைய ஸ்டெப் ஃபாதர் தான். இவளோ தப்பிக்கிறதுக்காக கையில கிடைச்ச ஒரு பொருள் எடுத்து அடிச்சிருப்பா. அப்படி அடிச்சதுல அந்த ஆள் தலையில பட்டதால அவன் அங்கேயே செத்து போயிட்டு இருப்பான். அவனை கொலை பண்ணதுக்காக தான் இப்ப யூவி ஜெயில இருக்கா. இந்த மாதிரி அந்த ஜெயில இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும்
ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இப்ப ஜியாங்குடைய அந்த பனிஷ்மெண்ட் டைம் முடிஞ்சதால அவங்க அந்த செல்லுல இருந்து கூட்டு வராங்க. அப்ப அந்த நல்ல போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஜியாங் கிட்ட யூமிக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த பொண்ணு இப்பவும் தற்கொலை பண்ணிக்க தான் பாத்துட்டு இருக்கா. வெளியே இருக்கும் போதும் அதே தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தா, இப்ப உள்ள வந்தும் அதே தான் பண்ண பாத்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஜியாங் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஓ அப்படியான்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. செல்லுக்கு வந்தவங்க இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல, மீனமாவும் கொய்யால சரியான மிருகமா இருக்கான் அவன், அவன்லாம் சாக வேண்டிய ஆளு தான், யூவி கரெக்டா தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வார வாரம் ஜெயில இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலிஸ் கிட்ட இருந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் வரும். அப்படி வந்த லெட்டருங்களை இப்ப அந்த நல்ல போலீஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப முனிமாக்கு தான் லெட்டர் வந்திருக்கு, முனிமாவுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்பிச்சிருக்காரு. முனிமாவுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு இவங்க தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரியாது. ஏன்னா முனிமா இந்த லெட்டர் எல்லாத்தையுமே அந்த நல்ல போலீஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய அட்ரஸ்ல இருந்து தான் அவருக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் அழகா இல்லைன்னு சொல்லி இவங்களுடைய போட்டோவை வச்சு அனுப்பாம வேற ஒரு போட்டோவை வச்சு அவருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால அவரும் அந்த போட்டோல இருக்கவங்க தான் நினைச்சுக்கிட்டு இந்த லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஆனா என்னைக்கு இவங்க தான் உண்மையான ஆளு தெரிய போதுன்னு தான் தெரியல. அப்ப மீனம்மா எனக்கு எதுவும் லெட்டர் வரலையான்னு கேட்க, அந்த போலீஸும் ஒரு டெடி பியர் பொம்மையும் கூட சில லெட்டருங்க நோட்டுங்களையும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த டெடி பியர் பொம்மையில வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. இது அவங்களுக்கு அமைச்சு வச்சது அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டர் விஷயம் ஜெயிலுக்குள்ள அலோடு கிடையாது தான், ஆனா இதுல வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குன்ற விஷயம் யாருக்கும் தெரியாதுன்றதால அந்த நல்ல போலீஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பாட்டிமா அவங்களுக்கு ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கான்னு ஏக்கமா பாத்துட்டு இருக்க, அந்த நல்ல போலீஸும் எதுவும் வரலன்னு தலையாடுறாங்க. பாட்டிமா அவங்களுடைய கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங் ஒரு தர்பூசணி எடுத்துட்டு வராங்க. அதை எப்படி கட் பண்றாங்க தெரியுமா? நூலை வச்சு கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயிலுக்குள்ள கத்தி அலோடு கிடையாது. எல்லாரும் ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யூவி அவளுடைய பனிஷ்மெண்ட் டைம் முடிஞ்சு செல்லுக்கு வரா. வந்தவ வழக்கம் போல போய் மூலையில உட்காந்துக்கிறா. அப்ப அந்த குழந்தை மின்ன பாருங்களேன், யூவிய பார்த்ததும் நேரா போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஆனா யூவி எதுவுமே பண்ணாம அப்படியே சைலண்டா உட்காந்துட்டு இருக்கா. ஒரு குழந்தை பாசமா வரா, எப்படி சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கா பாரு. மின்னு நீ வந்துரு, அவ மறுபடியும் உன்னை தள்ளி கிள்ளி விட்டுற போறான்னு சொல்ல குழந்தையும் அழகா வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டிமா அவங்களுடைய பொண்ணுக்கு தான் கால் பண்றாங்க. சக்கரை கட்டி எப்படா இருக்க, நான் அம்மா பேசுறேன்டா, நான் உனக்கு நிறைய டைம் லெட்டர் எழுதுறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க பொண்ணு நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. பாட்டிமா அவங்க கிட்ட பேச சொல்லி எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, ஆனா அவங்க பொண்ணு கேக்குறதாவே இல்ல. உடனே போனை கட் பண்ணிடுறாங்க. பாட்டியோடைய மனசே உடஞ்சு போயிடுது, பயங்கரமா அழுகுறாங்க. இப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜெயில இருக்கிறவங்களை என்டர்டைன் பண்றதுக்காக ஆர்கெஸ்ட்ரா குழுவை கூட்டிட்டு வந்து பாட வைக்கிறாங்க. அவங்க பயங்கரமா பாடுறாங்க. ஜியாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ பயங்கரமா ரசிச்சிட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செம்ம சந்தோஷத்துல எழுந்து நின்னலாம் கை தட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பர்ஃபார்மன்ஸ பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயிலுக்கு வந்த வார்டன் மின்ன பார்த்ததுமே சந்தோஷத்துல தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப ஜியாங் அங்க வராங்க. அவரும் இங்க குழந்தைய வளர்க்கறதுல ஏதாச்சும் கஷ்டம் இருக்காமான்னு கேட்க, கஷ்டம்லாம் எதுவும் இல்ல சார், உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு சஜஷன் மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. வார்டனும் கூட்டிட்டு போய் பேசுறாரு. அப்ப அவங்க இன்னைக்கு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி நம்மளுடைய ஜெயில இருக்கிற கைதிங்களை வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் சார்னு சொல்றாங்க. ஆனா அந்த கரரான போலீஸ் ஆபீசர் இருப்பாங்கல்ல, அவங்க இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல போலீஸும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுறதை கேட்ட வார்டன், ஓகே நல்லாதான் இருக்கு ஐடியா, நீங்களே முன்னு எல்லாத்தையும் நடத்துங்களேன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம பொறுப்பா ஜியாங் கிட்டே கொடுத்துறாரு. அவ்வளவுதான், ஜியாங்க்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. செல்லுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த மீனம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பேசிட்டு இருக்க, நீ உனக்கெல்லாம் சரியா பாட கூட வராது, உன்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காரா? எனக்கும் தெரியல, ஆனா எல்லாமே அப்படி அப்படியே நடந்துச்சு. என்ன ஆனாலும் சரி, இதை நம்ம செஞ்சு முடிச்சாகணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம்பா, ஜாலியா இருக்கும்னு ஜியாங் சொல்லிட்டு இருக்காங்க. முனிமா உடனே ஆள விடுற சாமின்னு படுத்துக்கிறாங்க. மீனம்மாவும் சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசுனதுனால குழந்தை எழுந்து அழ ஆரம்பிச்சிடறான். ஜியாங் குழந்தைய தூக்கி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டு இருந்தவன் இன்னும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். அப்ப பாட்டி நடுவுல வந்து குழந்தைய கூடன்னு வாங்கி அவங்க பாடுறாங்க. அவங்க பாட்டை கேட்ட மின்னு கொஞ்ச நேரத்திலே தூங்கிடறான். ஜியாங் பாட்டி இப்படி நல்லா பாடுறதையும் குழந்தை அமைதியா தூங்கிட்டு இருக்கிறதையும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வார்டன் கிட்ட இந்த மியூசிக் பர்ஃபார்மன்ஸ பத்தி பேசிட்டு வந்தாங்கல்ல, அப்ப அவர்கிட்ட இந்த வேலையை நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேனா, எனக்கு ஒரு நாள் பரோல் மாதிரி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. வார்டனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த கரரான போலீஸ் ஆபீசர் இருப்பாங்களா, அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அவங்க எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்க, முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜியாங் எப்படியோ வார்டன் கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு ஒத்துக்க வச்சிடறாங்க. இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஜியாங் இந்த வேலையை கண்டிப்பா நம்ம செஞ்சு முடிக்கணும்னு பயங்கரமா ரெடி ஆகுறாங்க. அடுத்த நாள் போஸ்டர் அடிச்சு இந்த விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும், நம்மள வெளியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கூட்டிட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் வெளியே கூட்டு போவாங்களான்னு ஒரு மாதிரி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நல்ல போலீஸ் உள்ள வந்து ஜியாங்க தனியா கூட்டு போய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ லூஸ் தனமா, இந்த மாதிரி நீ தப்பா சொல்லிட்டு இருக்கிறதால என்ன பிரச்சனை நடக்கும் தெரியுமா, உன்னால தேவையில்லாத பிரச்சனை தான் வரப்போதுன்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி செல்லுக்குள்ள காட்ட பாட்டிமா ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. வெளியே ஜியாங்கோ, பாட்டி பாட்டி வெளியே வாங்க பாட்டி, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் பாட்டி அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, பாட்டிமா வெளியே வந்ததோ ஜியாங் பாட்டிமா கிட்ட இவங்க கொயர் ஃபார்ம் பண்றாங்கல்ல, அந்த கொயரை பாட்டிமாவை லீட் பண்ணி நடத்த சொல்லி கேக்குறாங்க. ஆனா பாட்டிமா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா பாட்டிமாவுடைய பொண்ணும் பையனும் அவங்களை பாக்குறதுக்காக
வந்திருக்காங்க, ரொம்ப பாசமா பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா பாட்டிமா இவங்களுக்கு கால் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இனிமே கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. பாட்டிமாவும், ஏமா இந்த மாதிரி பேசுற, நான் என்னமா அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ ஒரு கொலகாரி, ஒரு கொலகாரியுடைய பசங்களை வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அப்படின்னா என்னமா சொல்ல வர, நான் வேணா செத்துட்டுமா, நீ எல்லாம் அப்படி ஈஸியா செத்துடக்கூடாது, இப்படியே நாலு செவத்துக்குள்ள இருந்து தண்டனை அனுபவிச்சுதான் நீ சாகணும்ன்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. பாட்டிமாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. பாட்டிமாவுடைய பையனும் எதுவும் தடுத்து பேசல, அவனும் அமைதியா அங்கிருந்து போயிடுறான். ஆனா பாட்டிமா மேல பையனுக்கு கொஞ்சம் பாசம் இருக்கு. இப்ப அப்படியே பாட்டிமா மாதிரியே இருக்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, யூவியோடைய அம்மா தான். இவங்க யூவிய பாக்குறதுக்காக தான் ஜெயிலுக்கு வந்திருக்காங்க, ஆனா யூவி இவங்களை பார்க்க விரும்பல. இந்த விஷயத்த அந்த நல்ல போலீஸ் வந்து சொல்ல அவங்களும் அங்கிருந்து ரொம்ப சோகமா கிளம்பி போயிடுறாங்க. பாட்டிமாவும் அந்த குயர் நடக்கும்ல பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரூம்குள்ளதான் சோகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஓரமா பியானோ இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே பக்கத்துல போய் பொறுமையா அந்த பியானோவை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாட்டிமாவுடைய பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பாட்டிமா மியூசிக் கிளாஸுக்கெல்லாம் போயிருக்காங்க, நிறைய இடத்துல கான்சர்ட்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால பாட்டிமாக்கு மியூசிக்ன்றது கை வந்த கலை. பாட்டிமாக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க. ஆனா பாட்டிமாவுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவன், வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல இருந்திருக்கான். இந்த விஷயம் ஒரு கட்டத்துல பாட்டிமாக்கு தெரிய வந்திருக்கும். பாட்டிமா கார்ல இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய்கிட்டு இருக்கிறத நேரடியாவே பாத்திருப்பாங்க. இதை பார்த்து அவங்களால சுத்தமா பொறுத்துக்கவே முடியல, கார் எடுத்துட்டு போய் நேரம் ரெண்டு பேரையும் ஏத்தி அங்கேயே கொலை பண்ணிருப்பாங்க. அந்த கொலைக்காக தான் பாட்டிமா இப்ப ஜெயில இருக்காங்க. ஆக்சுவலா பாட்டிமா ஒரு மரண தண்டனை கைதி. இப்ப அப்படியே ஜியாங்க காட்ட, ஜியாங் அந்த நல்ல போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இவங்களுடைய குயருக்கு பியானோ வாசிக்கிறதுக்காக ஹெல்ப் கேக்குறாங்க. ஆனா அந்த நல்ல போலீஸ், எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வாசிக்க தெரியாது, எனக்கு ஓரளவுக்கு பேசிக் மட்டும் தான் தெரியும், அது தெரிஞ்சாலே போதுமே, அதை வச்சே நீங்க வாசிங்க, நம்ம ஏதாச்சும் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பேசிட்டு வந்த ரெண்டு பேரும் பாட்டிமா மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மியூசிக் சவுண்ட கேட்டு ரெண்டு பேரும் சத்தம் இல்லாம உள்ள போய் பாட்டி வாசிச்சுட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டிமா ரொம்ப சூப்பரா வாசிச்சுட்டு இருக்காங்க. வாசிச்சு முடிச்சதுமே ரெண்டு பேருமே செம்ம சந்தோஷத்துல கை தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சத்தம் கேட்டு திரும்பி பாட்டி ரெண்டு பேரையும் பார்த்ததோ பியானோவை டப்பு டப்புன்னு மூடிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. ஜியாங் தடுத்து நிறுத்தி, பாட்டி தான் அவங்களுடைய குயரை லீட் பண்றதுக்கான சரியான ஆளு, நீங்க தான் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி கேட்க பாட்டி முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு மரண தண்டனை கைதி, என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. பாட்டி அதுக்கும் மியூசிக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு நீங்க இங்க வரீங்க, லஞ்சுக்கு அப்புறம் உங்களை நான் இங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு பாட்டி சம்மதிச்சாங்களா இல்லையான்னு கூட கேட்காம அங்கிருந்து ஜியாங் கிளம்பி போயிடுறாங்க. பாட்டிமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திருதிருன்னு மூச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே மின்ன காட்ட மின்னு ஜாலியா கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப யூவி ஒரு ஓரமா தனியா உட்காந்துகிட்டு இருக்கிறத பாக்குறான். யூவியே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அவளை பார்த்ததுமே வேக வேகமா போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனா யூவி எதுவும் பண்ணாம வழக்கம் போல சைலண்டா தான் இருக்கா. அப்ப அங்க யூவி கிட்ட வம்பு வளர்க்கறதுக்காகவே நாலு பேர் வராங்க. ஓ அப்படின்னா புதுசா வந்திருக்கிறது நீதானா, இவ்வளவு அழகா இருக்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருந்தவங்க சும்மா இல்லாம பக்கத்துல இருந்த மின்ன, தம்பி நீ கொஞ்சம் தள்ளி போப்பான்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. யூவி சம கடுப்புல ஒழுங்கு மரியாதையா அவனை தூக்கி விட்டுருங்க. ஏ இதோ பாருறா இவன் நம்மள மிரட்டுறா பாறேன், நான் தான் சொல்றேன்ல ஒழுங்கு மரியாதையா அவனை தூக்கி விட்டுருன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறா. இப்படி இவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த முனிமா மீனமான்னு எல்லாருமே வந்து மொத்த பேரைய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஜியாங்க வந்து குழந்தைய தூக்கி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்கள களத்துல இறங்கி எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கரரான போலீஸை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த நல்ல போலீஸ் கிட்ட பார்த்தல இதுங்களுடைய குணமே இதுதான், இதுக்கப்புறம் இந்த குயருகிற எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் வார்டன் கிட்ட சொல்ல போறேன், இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டே ஜெயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. அதே நேரம் யூவிய காட்ட, யூவி நர்சிங் ரூம்ல தான் இருக்கா, அவளுக்கு தான் நிறைய அடி விழுந்திருக்கு. அப்போ பாட்டிமா அவளுடைய கையில கட்டான மாதிரி இருக்கிற மார்க்குங்களை பாக்குறாங்க. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஜியாங் வந்து இவன் நிறைய தடவை தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கலாம், ஏன்னா இவன் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டிமாவும் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானா, அப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பா பாரு. ஆனா பாட்டிமா இங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறது அவ மட்டும் கிடையாது, எல்லாரும் தானே. உனக்கு புரியாது ஜியாங், என்னதான் இருந்தாலும் அவ திரும்ப அந்த உலகத்துக்குள்ள போய் தான் ஆகணும், அவ ஒன்னும் என்ன மாதிரி இங்கே செத்து போக போற ஆள் கிடையாதுல்ல, அப்படின்னு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி. எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், வேற என்ன பாட்டி, குயருதான்னு சொல்லி பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ஒரு நிலைமையிலயும் குயருக்காக பாட்டிய சம்மதிக்க வைக்கிறதுலதான் குறியா இருக்காங்க. பாட்டிமாவும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஆமா பாட்டி இந்த ஜெயிலுக்குள்ள இவள மாதிரி அற்பதர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக இதை நீங்க பண்ணலாமேன்னு சொல்லி கேக்குறாங்க. பாட்டிமா எதுவும் சொல்லாம யூவியோடைய தலையை தான் தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த யூவியும் கண்கலங்கிட்டு இருக்கான். பாட்டிமாவும் ஜியாங் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு குயரை லீட் பண்றதுக்காக சம்மதிச்சிடறாங்க. அடுத்த நாளே பாட்டிமா ஜெயில இருக்கிற எல்லாரையும் ஒருத்தரா பாட வச்சு எப்படி பாடுறாங்கன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் நல்லா பாடுறாங்க, நிறைய பேர் ரொம்ப மோசமா பாடுறாங்க. இப்படியே பாட்டிமாவும் ஜியாங்கும் யார் யார் நல்லா பாடுறாங்க நல்லா பாடலன்னு சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பாட்டிமா ஜியாங்க பாட சொல்றாங்க. ஜியாங்கும் குழந்தைய அந்த கரரான போலீஸ் ஆபீசர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டு போய் பாட்டு பாடுறாங்க. வழக்கம் போல சொதப்போலாதான் பாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாடிக்கிட்டு இருக்கிறத கேட்டதுமே மின்னு பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிடறான். அப்ப டக்குன்னு பாட்டிமா இவர் செலக்டட்னு சொல்லிடுறாங்க. ஜியாங்க்கு ஒண்ணுமே புரியல, எது நான் செலக்டட்?
பாட்டா, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து மின்ன வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலா பாட்டி நினைச்சதை விட இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க யார் யார்கிட்ட என்னென்ன குறைகளை பார்த்தாங்களோ அதை எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. இப்ப அதை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய நேரம். அதே நேரம் வாடஞ்சியாங்க கூப்பிட்டு பேசுறாரு. இவங்க சண்டை போட்டாங்கல்ல, அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த கோயர் விஷயம் இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஜியாங்கும் சார், தப்புன்றது எல்லாரும் பண்றது தான், ஆனா அவங்க பண்ண தப்புக்காக அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சான்ஸ் தட்டி பறிச்சிடாதீங்கன்ற மாதிரி கேட்டு என்னென்னமோ பேசி வழக்கம் போல வாடன ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. வாடணும் அப்படின்னா உங்களுக்கு 6 மாசம் டைம் தரேன், அந்த 6 மாசத்துக்குள்ள எல்லாமே சரியா போச்சுன்னா கோயரை கண்டினியூ பண்ணுங்க, அப்படி இல்லையா டிராப் பண்ணி ஆகணும்னு சொல்ல ஜியாங் அது போதும்ன்ற மாதிரி வெளியே சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ அழகா பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா யுவி தான் பாடிக்கிட்டு இருக்கா. அவ பண்ண பிரச்சனைக்காக தான் அவளை இப்போ ஒரு தனி செல்ல வச்சிருக்காங்க. இவ இப்படி இவ்வளவு சூப்பரா பாடிக்கிட்டு இருக்கிறத ஜியாங் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. இப்படியே அடுத்த வாரம் இவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான நேரம் வருது. பாட்டிமா இங்க வாமா ஜியாங்னு முன்னாடி கூப்பிட்டு உங்கள யாருக்காச்சும் பியானோ வாசிக்க தெரியுமான்னு கேட்க ஜியாங் அந்த நல்ல போலீஸ் இருக்காங்களே அவங்க நல்லா வாசிப்பாங்கன்னு சொல்லி கோத்து விட்டுறாங்க. பாட்டிமா இவங்களை கூப்பிட்டு வாசிக்க சொல்ல இவங்களும் போய் வாசிக்கிறாங்க. ரொம்ப சொதப்பல வாசிச்சிட்டு இருக்காங்க. மீனமா கடுப்பாகி என்ன வாசிக்கிற நீ, எங்க கூட நான் விளையாடிட்டு இருக்கேன்னு கேட்க அவங்களும் மன்னிப்பு கேட்டு இருக்காங்க. பாட்டிமாவும் இங்க பாருங்க பாடும் போது நல்லா நிமிந்து நின்று ஸ்ட்ரைட்டா பாடணும், அப்பதான் நம்மளால நல்லா பாட முடியும்னு சொல்லி பாடி காட்டுறாங்க. ஜியாங்கையும் பாட சொல்றாங்க. ஜியாங் வழக்கம் போல சொதப்புறாங்க. எல்லாரும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. மின்னு கூட சிரிச்சிட்டு இருக்கான். பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப ஜியாங் பாட்டிமா கிட்ட நம்மளால இதை செஞ்சு முடிக்க முடியுமா பாட்டி, நான் நினைச்சதை விட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நம்மளுக்கு ஹை பிச் எல்லாம் ரொம்ப சூப்பரா பாடுற மாதிரியான ஒரு ஆள் கண்டிப்பா தேவைன்னு சொல்றாங்க. ஜியாங் உடனே ஹை பிச் எல்லாம் சூப்பரா பாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பாட்டின்னு சொல்லி யுவியை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமாவை யுவியை சம்மதிக்க வைக்கிறதுக்காக பேச வைக்கலான்னு பாக்குறாங்க. பாட்டிமா போய் மொத வார்த்தை யுவி கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே யுவி கண்டுபிடிச்சிடறா, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால இந்த குயர் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. பாட்டிமா அவளை தடுத்து நிறுத்தி நான் அதை பத்தி பேச வரலாமான்னு சொல்ல பாக்குறாங்க. ஆனா யுவி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே கேட்காம அவங்களை ஒரு மாதிரி திட்டி விட்டுறா. பாட்டிமாக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா தான் பொண்ணு மாதிரி யுவியை பார்த்தாங்க, ஆனா அவ இப்படி பேசுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தப்புன்னு அவளை தவடையிலே ஒண்ணு விட்டு கண் கலங்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யுவி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளுடைய அம்மா ஜெயில இருந்து போய்கிட்டு இருக்கிறத பாக்குறா. வழக்கம் போல இவங்க யுவிய பார்க்க வந்திருக்காங்க, ஆனா யுவி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப சோகமா அவங்க அங்கிருந்து போய்கிட்டு இருக்கிறத யுவி பார்த்து கண் கலங்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா யுவியோடைய மனசுல இவ இப்ப இந்த நிலைமையில இருக்கால, இதுக்கு ஒரு விதத்துல அவங்க அம்மா வந்தான காரணம், அதனாலதான் இவ ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல அவங்க அம்மாவை பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஆனா அவங்க இப்படி திரும்ப திரும்ப பார்க்க வர்றதுலே தெரியுது அவங்க இவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றது. அதையெல்லாம் யோசிச்சுதான் இப்ப கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அந்த நல்ல போலீஸ் யுவிய கூட்டிட்டு வரதான் காட்டுறாங்க. யுவி இப்போ பாட்டிமா கிட்ட அந்த மாதிரி பேசுறதுக்காக மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கா. அவ மன்னிப்பு கேட்டதுமே பாட்டிமா இங்க வான்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு பியானோ வாசிக்கிறாங்க. அவளும் சேர்ந்து வாசிச்சிட்டு இருக்கா. அப்ப பாட்டிமா உனக்குள்ள இருக்கிற வழி எனக்கு புரியுது, ஆனா அதே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நரகமா தான் மாறிடும். இங்க இருக்கிற நாம தான் ஒருத்தருக்கு ஆறுதலா இருந்தாகணும்னு சொல்லி எமோஷனலா பேசுறாங்க. இத்தனை நாள் யுவி அவளுடைய கஷ்டங்களை மனசுக்குள்ளேயே போட்டு அழுதுட்டு இருந்தா இப்போ பாட்டிமா பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பாட்டிமாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிடறா. இப்படி அழுததால அவளுக்குள்ள இருந்த வழி கஷ்டங்கள்ன்றது எல்லாமே குறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் யுவி குயர்ல பாடுறதுக்காக சம்மதிச்சிடறா. குயர்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியே பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அவ பாடுறதை கேட்ட எல்லாருக்குமே அவ மேல இருந்த ஒட்டுமொத்த அபிப்பிராயமே மாறி போயிடுது. அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவ அந்த அளவுக்கு அழகா பாடுறா. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டி ஜியாங்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா எழுந்து நின்று கை தட்டுறாங்க. முன்ன பாருங்களேன் அவங்க கூட எப்படி கை தட்டிட்டு இருக்கானே. இப்படியே எல்லாரும் அவங்களுடைய குயருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிங்கர் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்காங்க. ஆக்சுவலா ஜியாங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய பையனுக்காக தான். ஏன்னா அவங்க பையன் பிறந்ததுல இருந்தே வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாதுல, அதனாலதான் இதை எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சு ஒரே ஒரு நாளாச்சும் அவனுடைய பையனை வெளியே கூட்டு போயிடணும்ன்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் நைட்டு மின்னுக்கு ஃபீவர் வந்துருது. ரொம்ப அதிகமா இருக்கிறதால பயத்துல இவங்க கத்திட்டு இருக்காங்க. யாராச்சும் வாங்கல, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, யாராச்சும் வாங்கலன்னு கத்திக்கிட்டு இருக்க அந்த நல்ல போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் வராங்க. அவங்க குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போக முடிவு பண்றாங்க. ஆனா அவங்களால ஜியாங்க கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா ஜெயில விட்டு ஜியாங் வெளியே வரக்கூடாதுல, அதனாலதான் கூட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜியாங் நானும் வர, என் பையனை விட்டு என்ன பிரிச்சுடாதன்னு சொல்லி கெஞ்சறாங்க. அந்த நல்ல போலீஸும் வேற வழி தெரியாம ஜியாங் ஹேண்ட்கஃப் பண்ணி அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஊசி போட்டதுமே மின்னுக்கு கொஞ்சம் காய்ச்சல் கம்மியாயிடுது. அப்ப ஜியாங் மின்னோட நெத்தியில ஈர துணியை வைக்க பாக்குறாங்க. ஆனா ஹேண்ட்கஃப் போட்டிருக்கிறதால அவங்களால சரியா வைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த நல்ல போலீஸும் இந்த மாதிரி டைம்ல ஒரு குழந்தைக்கு அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு ரொம்ப முக்கியம், நான் ஒன்னும் ரொம்ப கல் நெஞ்ச காரியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஹேண்ட்கஃப கழட்டி விட்டு போயிடுறாங்க. ஜியாங் அவங்க பையனையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மின்னோட கையில ஒரு மச்சம் இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த வாரம் எல்லாரும் பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யூவி கிட்ட 4 பேர் வம்பு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கேங்கோட ஹெட் ரொம்ப கேவலமா பாடிட்டு இருக்கா. பாட்டி அவளை தனியா
கூப்பிட்டு இங்க பாரு நல்லா ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு கழுத்தை இப்படி வச்சுட்டு பாடணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவ டென்ஷன் ஆகி எப்படி அவ சிரிச்சது, வாயகையெல்லாம் உடைச்சிருவேன். இதோ பாரு பாட்டி எனக்கு என்ன பாட வருதோ அதை தான் பாடுவேன்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு பேசிடுறா. ஜியாங் சம்மர் டென்ஷன் ஆகி அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு குழந்தையோட அந்த நல்ல போலீஸ் வராங்க. இதை பார்த்ததும் வேக வேகமா ஓடி போய் எல்லாரையும் தடுக்கிறாங்க. நல்ல வேலையா வேற யாரும் பார்க்கல, பாட்டிமாவும் நீங்க என்ன குழந்தைங்களா இப்படி குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மியூசிக்ன்றது மனசுக்குள்ள இருந்து வரணும், ஆனா இப்போ உங்க மனசுக்குள்ள எல்லாம் கோபம் டிப்ரெஷன் எக்கச்சக்கமா இருக்கு. அதையெல்லாம் வெளியே கொட்டுங்க, அப்பதான் மியூசிக் உங்களுடைய மனசுல இருந்து வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரவுண்டா உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தாங்க, எந்த நிலைமையில இப்ப இருக்காங்கன்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதுதான் அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்றதே தெரியுது. இங்க இருக்கிற யாருமே வேணும்னே கொலை பண்ணிட்டு உள்ள வந்தவங்க கிடையாது. ஏமாத்தின ஹஸ்பண்ட், அபியூசிவா நடந்துகிட்ட ஹஸ்பண்ட், டீச்சரால பாதிக்கப்பட்டவங்க, முதலாளியால ஏமாந்தவங்க அப்படின்னு ஒருத்தரால பாதிக்கப்பட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு தான் இப்ப எல்லாரும் உள்ள இருக்காங்க. அவங்கவுங்க மனசுல இருக்கிற வலிகளை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கடைசியா ஜியாங் தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா வேதனையும் வெளியே கொட்டுறாங்க. அவங்களுடைய கதையை கேட்ட எல்லாருக்குமே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருது. ஜியாங்கும் இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி நான் சிரிச்சிட்டு சந்தோஷமா வாழ்றேனா, அது என்னுடைய பையனுக்காக தான். நான் என்ன பண்றேனோ அது எல்லாமே என்னோட பையனுக்காக தான். கடைசி வரைக்கும் நான் என் பையன் கூட இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் அவங்க மனசுல இருந்த வேதனைகளை கொட்டிட்டதுக்கு அப்புறம் பயங்கர பூஸ்ட் அப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமா நம்ம எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லி எல்லாருமே சம ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒன்னாயிடுறாங்க. யுவியும் அடுத்த நாள்ல இருந்து ஜியாங்கு ஹை பிச் எல்லாம் எவ்வளவு அழகா பாடணுன்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் போகுது. யுவி சொல்லி கொடுத்ததை வச்சு ஜியாங் ஓரளவுக்கு நல்லாவே பாட கத்துக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு எல்லாரும் சுத்தி உக்காந்துகிட்டு இருக்காங்க. ஜியாங்குடைய பையன் மின்னு நடுவுல படுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க இப்ப நல்லா பாடுறாங்களா இல்லையான்றத மின்னுதான் முடிவு பண்ணியாகணும். இவங்க பாடி அவன் அழாம இருந்துட்டானாலே இவங்க நல்லா பாடுறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால இப்ப இவங்க மின்னு முன்னாடி பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆரம்பிச்சதுமே மின்னு வழக்கம் போல அழுகுறான். ஆனா இவங்க பாட பாட முன்ன பாடினதை விட இப்ப கொஞ்சம் நல்லாவே பாடுறாங்க. அழ ஆரம்பிச்ச மின்னு கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே அசந்து தூங்கிடுறான். ஜியாங்கும் சரி எல்லாருக்குமே சரி பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. சத்தமே போடாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நாள் வருது. இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பாக்குறதுக்காக வார்டனு மேலதிகாரி கமிஷனர்னு எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் முன்னாடியும் பாட போறாங்க. இவங்களை லீட் பண்ண போறது பாட்டிமா தான். மியூசிக் வாசிக்கிறது யாரு தெரியுமா, அந்த நல்ல போலீஸ் இருக்காங்களே அவங்க தான். அவங்க மியூசிக் வாசிக்க பாட்டிமா லீட் பண்ண இவங்க எல்லாம் பயங்கரமா பாட அப்படின்னு அந்த இடமே செம்ம ஜாலியா இருக்கு. பாட்டோட சேர்ந்து டான்ஸுமே ஆடிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்றாங்க. இந்த அளவுக்கு இவங்க இது வரைக்கும் என்ஜாய் பண்ணதே கிடையாது. எல்லா கைதிகளுமே எழுந்து நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வார்டனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய குயர் டீமுக்கு பயங்கரமா கை தட்டுறாங்க. நம்ம டீமும் உலகத்தையே வில்லா வளைச்சா மாதிரியான சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கரரான போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க அந்த நல்ல போலீஸ் கிட்ட ஜியாங்குடைய பையன் மின்னுடைய அடாப்ஷன் டேட் நெருங்கிட்டு இருக்க விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஜெயில பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்குள்ள பிறக்கிற குழந்தைங்க 1.5 வருஷம் வரைக்கும் தான் ஜெயிலுக்குள்ள இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்கள வேற யாருக்காச்சும் தத்து கொடுத்துருவாங்க. இப்ப தத்து கொடுக்கறதுக்கான அந்த டேட் தான் நெருங்கி இருக்கு. அதுவும் எந்த நாள்ல தெரியுமா, ஜியாங்கும் அவங்களுடைய பையனும் ஒரு நாள் வெளியே போறதுக்கு கேட்டாங்களே அந்த நாள் அன்னைக்கு தான் ஜியாங்குடைய பையன் மின்ன தத்து கொடுக்க போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நல்ல போலீஸுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ப்ரொசீஜர் படி போய் தான ஆகணும். அதனால ஜியாங்க தனியா கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஜியாங்குக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டிக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டிமாவும் உனக்கு கஷ்டமா இல்லையா ஜியாங், அப்படிலாம் ஒன்னும் இல்ல பாட்டி, எனக்கு பரவாயில்லதான், இந்த விஷயம் ஒன்னும் தெரியாதது கிடையாது, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, என் பையனும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது அவனுக்கும் சரிப்பட்டு வராது, அவனும் வெளி உலகத்தை பார்த்து தானே ஆகணும், இங்க இருந்து போறது அவனுக்கும் நல்லதுதான் பாட்டின்னு சொல்லிக்கிட்டே அவங்களுடைய கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. இப்படியே ஜியாங்கும் மின்னும் கிளம்புறதுக்கான நாள் வருது. ஜியாங் மின்னுடைய டிரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்ப மீனம்மா பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறானுங்களே, இதெல்லாம் என்ன சட்டம், இந்த மாதிரி சட்டத்தை எல்லாம் எவன்டா போட்டீங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப யார் நினைச்சாலும் சட்டத்தை மாத்த முடியாதுல்ல, அதனால ஜியாங்கும் கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மின்னுக்கு புது டிரெஸ் எல்லாம் போட்டு அங்க இருந்து வெளியே கூட்டு வராங்க. எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்காங்க. யாராலையுமே இனிமே நாம மின்ன பிரிஞ்சிருக்க போறோம்ன்றத ஏத்துக்க கூட முடியாத நிலைமையில இருக்காங்க. ஜியாங் அவங்களுடைய பையன் மின்னு ஒரு நாளாச்சும் வெளி உலகத்தை பார்க்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா இதுக்கப்புறம் திரும்ப அவன் இந்த ஜெயிலுக்குள்ளே வர போறது இல்லைன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தோடய அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் பாட்டிமாவும் நம்ம டீமும் மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் இப்ப ரொம்ப சோகத்துல இருக்கிறதால சரியாவே பாட முடியாத நிலைமையில இருக்காங்க. அதோட ஜியாங் மின்னோட ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்காங்க. அடாப்ஷன் பண்ற இடத்துல குழந்தைங்க விளையாடுற இடம் இருக்கு, அங்க மின்னு விளையாடிட்டு இருக்கான். ஜியாங் அவங்க பையனை பிரிய போறோம்னு நினைச்சு ஒரு மாதிரி கண்கலங்கிட்டு அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட ஒரு புக் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த புக்ல மின்னு பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவனை எடுத்த ஒவ்வொரு போட்டோவும் இருக்கு. அவனை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையுமே ஜியாங் எழுதி வச்சிருக்காங்க. அந்த புக்கை மின்ன தத்தெடுக்கிறவங்க கிட்ட கொடுக்க சொல்லிட்டு ஜியாங் ரொம்ப வலியோட அந்த இடத்துல இருந்து கிளம்ப
பண்றாங்க. அவங்க வெளியே போனதுமே அவங்க பையன் அலற சத்தம் கேக்குது. வேக வேகமா என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுட்டு மின்ன பாக்குறதுக்காக ஓடுறாங்க. போய் பார்த்தா மின்ன ஒரு லேடி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் மின்ன தத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. ஜியாங் அவங்க பையனை பார்த்துக்கிட்டே பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க பையன் மின்ன பிரிய போறோன்றதா அவங்களால சுத்தமா ஏத்துக்க முடியல. திரும்ப ஜெயிலுக்கு வந்தவங்க ஒரு நடப்பெண மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மழை பெய்யறது கூட தெரியாம அவங்க பையன் மின்னையே நினைச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. மழையில நனைஞ்சதால ஜியாங்க்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. பாட்டிமா தான் ஜியாங்க பாத்துக்கிறாங்க. ஜியாங்கும் பாட்டிமா கிட்ட அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிடறாங்க. என்னால என் பையனை பிரிஞ்சு இருக்க முடியல பாட்டி, என் இதயத்தை அப்படியே வெளியே எடுத்த மாதிரி எனக்கு வலிக்குது பாட்டின்னு சொல்லி அழுகுறாங்க. பாட்டியும் ஜியாங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் போகுது. வழக்கம் போல நம்மளுடைய டீம் மியூசிக் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஜியாங்க அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரு கூடயும் சேர்ந்து அவங்களுடைய மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கலான்றதுக்காக வந்திருக்காங்க போல. எல்லாரு கூடயும் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீனம்மா எல்லாரையும் பாட்டு பாடுறத நடுவுல நிறுத்திட்டு, என்ன பாட்டி பாட்டு இது, ஏதோ சில மாதிரி நின்றுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், நல்லா பெப்பேத்துற மாதிரி எந்த ஒரு பாட்டும் சொல்லி தர மாட்டீங்களேன்னு கேட்க, முனிமா உடனே அந்த நல்ல போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க பாட்டு பாடினா எப்படி இருக்கும், அவங்கள பாட சொல்லாமே சொல்ல எல்லாருமே சேர்ந்து அவங்கள பாட சொல்லி கத்துறாங்க. அந்த நல்ல போலீஸ்க்கும் வேற வழி இல்லாததுனால அவங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ரேப் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி நல்லா ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஜியாங் என்னமோ இன்னமோ அவங்க பயணியை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் போகுது. ஒவ்வொரு வாரமும் நம்ம டீம் பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து யாராச்சும் ஜெயிலுக்கு பார்க்க வந்தா கூட அவங்க கிட்ட எல்லாம் பாடி காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை மியூசிக் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா போய்கிட்டு இருக்கு. இப்படியே கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ள 4 வருஷம் ஓடி போயிடுது. கிறிஸ்துமஸ் சீசனும் வந்துருது. கிறிஸ்துமஸ் சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்காக எல்லாரும் முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. வழக்கம் போல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த நல்ல போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க சந்தோஷத்துல வேக வேகமா நம்ம டீமை பாக்குறதுக்காக தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தவங்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு சொல்ல, மீனம்மா உடனே என்ன ஏதாச்சும் பிரசிடென்ட் முன்னாடி பாட்டு பாடணுமா என்ன, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம எல்லாரையும் நேஷனல் உமன்ஸ் காம்படிஷன்ல ஸ்பெஷல் கெஸ்டா பாடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நிஜமாவா, உண்மையாவா சொல்ற, அட உண்மையா தான் சொல்றேன், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், சோல் கல்ச்சுரல் சென்டர்ல கிறிஸ்துமஸ் ஈவினிங் தான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் நிஜமாவா சொல்ற, அப்படின்னா நம்ம சோலுக்கு போக போறோமா, எங்களை எல்லாம் ஜெயில இருந்து வெளியே கூட்டு போக போறீங்களான்னு கேட்க, இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும், அந்த காம்படிஷனுக்கு நீங்க உங்க ஃபேமிலியையும் இன்வைட் பண்ணலாம்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் டபுள் சந்தோஷமாயிடுது. இப்படியே எல்லாரும் அங்கிருந்து போகும்போது முனிமா மட்டும் நேரா அந்த நல்ல போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வந்து ஒரு லெட்டரை கொடுத்து, இது என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அமைச்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. இப்ப அப்படியே மீனம்மாவை காட்ட அவங்க அந்த டெடிபியர் பொம்மையில அவங்க பசங்களுக்காக வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்தவங்க அவங்க பசங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி அழ ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜியாங்க்கு மின்னோட ஞாபகம் வந்துருது. மின்னு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு போட்ட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவனை நினைச்சு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரம் பாட்டி அவங்களுடைய பொண்ணுக்கு கால் பண்ணலான்னு போறாங்க. ஆனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கால் பண்ணாமலே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமா யூவி கூட இருக்கும் போது உங்க அம்மாக்கு கால் பண்ணையான்னு கேக்குறாங்க. ஆனா யூவி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா. அதுலயே பாட்டிக்கு இவ பண்ணலன்ற விஷயம் புரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த நல்ல போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க கைதிகளுடைய ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இன்விடேஷன் அனுப்புறாங்க. ஜெயிலுக்கு வந்த யூவியோடைய அம்மாக்கு இன்விடேஷனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியோடைய பொண்ணு இருக்காங்கல்ல அவளைதான் போய் மீட் பண்ணி இன்விடேஷனை கொடுக்குறாங்க. ஆனா அவ இன்விடேஷனை வாங்காம வர முடியாதுன்ற மாதிரி சொல்லி கதவை சாத்திடுறா. இவங்களும் அந்த இன்விடேஷனை கதவு சந்தில வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஜியாங்குடைய பையன் மின்ன தத்து எடுத்திருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. ஆனா அவங்க யோசிச்சு பாக்குறதா சொல்லிடுறாங்க. இப்படியே காம்படிஷனுக்கான நாள் வருது. ஜெயில இருந்து எல்லாரையுமே வெளியே கூட்டு போறாங்க. வெளி உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்கை பார்த்த மீனம்மாவும், என்னடா இவ்வளவு பெருசா பில்டிங்கை கட்டி வச்சிருக்கீங்க, நான் போகும்போது இந்த அளவுக்கெல்லாம் இல்லையே, இவ்வளவு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லி பயங்கர ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க எக்கச்சக்கமான போலீஸ் போர்ஸோட தான் இவங்களை அங்க உள்ள கூட்டு போறாங்களே. உள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது யாராச்சும் கும்பலா எதிரில வந்தா இவங்க எல்லாரையும் ஒரு ஓரமா நிக்க சொல்லிட்டு அவங்களுக்கு வழியை விட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங் ரெண்டு பசங்க ஓடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுல ஒரு பையன் மின்னு ஓடாதடா நில்லுடா நில்லுடான்னு கத்திட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க அவங்களுடைய பையன் மின்னு பேரை கேட்டதும் அது அவங்களுடைய பையனா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா அவன் பின்னாடி ஓடுறாங்க. ஒரு வழியா அவனை ஒரு ரூம்ல பாத்துறாங்க. அவன் அவங்களுடைய பையனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கையை பாக்குறாங்க. ஏன்னா மின்னோட கையில ஒரு மச்சம் இருக்கும்ல, ஆனா இந்த பையனுடைய கையில மச்சம் இல்ல. அதை வச்சு அவங்களுக்கு இது அவங்க பையன் மின்னு இல்லன்ற விஷயம் தெரிஞ்சிருது. அப்ப அந்த பையனுடைய அம்மா உள்ள வந்து, யார் நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, ஜியாங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. மத்த கைதிங்க எல்லாம் மேக்கப் போடுற ரூம்ல இருக்காங்க, போலீஸ் அவங்க கூட இருக்காங்க. அப்ப அந்த கரரான போலீஸ் ஜியாங் இல்லன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எங்க போனான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நேரம் கரெக்டா ஜியாங்க வந்துடுறாங்க. எங்க போனேன்னு கேட்டா ஜியாங் ரெஸ்ட் ரூம் போனதா போய் சொல்லிட்டு அமைதியா வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் அங்க வந்து 30 நிமிஷத்துல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற விஷயத்த சொல்றான். ஆனா எல்லாருமே மாறி மாறி ரெஸ்ட் ரூம் போனன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கரரான போலீஸும் வேற
வழி இல்லாததுனால போலீஸுங்களை கூட கூட்டிட்டு அவங்க எல்லாரையும் ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டு போறாங்க. இவங்க போற அந்த நேரத்துல ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரு பாட்டி இருக்காங்க, கையில இருக்கிற டைமண்ட் மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு கை கழுவிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் எல்லாருமா ரெஸ்ட் ரூம்க்கு வராங்க. இவங்க ஒரு மாதிரி பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க பதட்டத்தோட கிளம்பினதுனால இவங்களுடைய கைப்பட்டு அந்த டைமண்ட் ரிங் கீழே விழுந்துருது. அது கூட தெரியாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டைமண்ட் ரிங்க தொலைச்ச அந்த பாட்டிமா அந்த ஷோக்காக சில போலீஸ கூப்பிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க இப்படி பரபரப்பா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத வார்டனும் பாக்குறாரு. ஆனா வார்டனுக்கு என்ன விஷயம்ன்றது புரியல. ஒரு டைமண்ட் ரிங்க காணோம், அந்த இடத்துல ஜெயில் கைதிங்க இருக்காங்க, சந்தேகம் யார் மேல வரும்? நேரா நம்ம ஜெயில் கைதிங்க இருக்கிற ரூமுக்கு போயிட்டு எல்லாரும் எழுந்து நில்லுங்க, உங்கள ஒரு திருடி இருக்கா, அவளை கண்டுபிடிச்சாங்கணும், ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வெளியே வாங்க, செக் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நல்ல போலீஸும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் இதுல ஒரு திருடி இருக்கா, ஒரு டைமண்ட் ரிங் காணாம போயிருக்கு, அதுவும் நீங்க ரெஸ்ட் ரூமுக்கு போனப்பதான் காணாம போயிருக்கு, அதனாலதான் இவங்க எல்லாரையும் செக் பண்ண நினைக்கிறோம்னு சொல்லி எல்லாரையும் வெளியே நிக்க வச்சு ஒத்தொத்தரா செக் பண்றாங்க. அதே நேரம் காம்படிஷனுக்கு வந்த ஒவ்வொரு குரூப்பும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் ஆபீசர் எல்லாரையும் செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா எதுவும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அதனால எல்லாரையும் டிரெஸ் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு செக் பண்ண பாக்குறாங்க. அந்த நல்ல போலீஸும் நீங்க பண்றது தப்பு, இது ஹியூமன் ரைட்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த போலீஸ் இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் பார்க்க முடியாது, ஏ எல்லாரையும் செக் பண்ணுங்கடா சொல்றாங்க. இப்படி இவங்களை இந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால இவங்களால இப்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுல, அதனால இவங்க இப்ப இந்த காம்படிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்ட வார்டனுக்கும் சரி அங்க வந்திருக்க கைதிகளுடைய ஃபேமிலிக்கும் சரி எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னாச்சுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வார்டனும் வேக வேகமா என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரம் அந்த கெட்ட போலீஸ் வயசானவங்க சின்னவங்கன்னு கூட பாக்காம எல்லாரையும் டிரெஸ் ரிமூவ் பண்ண வச்சுட்டு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வார்டன் வந்துட்டு இருந்தாருல, வர வழியில அந்த கரரான போலீஸ பாத்துறாரு. என்ன நடந்துட்டு இருக்கீங்க, எதுக்காக நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேன்சல்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு. அவங்களும் நடந்துட்டு இருக்க விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட வார்டன் பயங்கர டென்ஷன் ஆகி நீ போய் முதல்ல நாம பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சமக்கோவமா அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த கெட்ட போலீஸும் எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜெயிலோட கரரான போலீஸும் அந்த ஷோவுடைய மேனேஜரை மீட் பண்ணி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்க. அதே நேரம் வார்டன் செக் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வந்து அந்த கெட்ட போலீஸ பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு கேட்க கமிஷனர் தான் அனுமதி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் இங்க பாருங்க, ஒரு திருட்டு நடந்திருக்குன்னா திருடனை மட்டும் பிடிக்கணும், இங்க பாட வந்தவங்களை எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவங்களை செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம், இவங்கல ஒரு திருடம் இருந்தா அப்படின்னா அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன், எல்லாரும் முதல்ல எழுந்துருங்க, பெர்ஃபார்மன்ஸுக்காக ரெடி ஆகுங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே ரூமுக்குள்ள வந்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. யாராலையுமே இவங்க மேல திருட்டு பழியை போட்டதை ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம இவங்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம நல்ல போலீஸும் அந்த கரரான போலீஸும் உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா பெர்ஃபார்மன்ஸுக்காக ரெடி ஆகுங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்ல எல்லாருமே நம்ம யாருன்னு காட்டுறோம்டான்னு சொல்லி சம உற்சாகமா பெர்ஃபார்மன்ஸுக்காக ரெடி ஆகுறாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் கைதிங்களுடைய ஃபேமிலிக்கு நிம்மதியாவே இருக்கு. இப்படியே நம்ம டீம் ரெடி ஆகி பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஸ்டேஜுக்கு வராங்க. எல்லாருடைய கண்ணுமே கலங்கி இருக்கு. அந்த இடத்துல மீனம்மாவுடைய ஹஸ்பண்ட், பசங்க, பாட்டியுடைய பையன், யூவியோடைய அம்மானு எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்களும் கண்ணில் தண்ணியை வச்சுட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இது வரைக்கும் பண்ண மொத்த பிராக்டிஸோடைய வித்தையும் அந்த ஸ்டேஜில் இறக்குறாங்க. இத்தனை நாள் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லயே ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டேஜில் கொடுக்குறாங்க. இவங்களுடைய பாட்டையும் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு இருந்த இவங்களுடைய ஃபேமிலியுடைய கண்ணும் கலங்குது, ஆடியன்ஸுடைய கண்ணும் கலங்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு பாட்டியுடைய பொண்ணு இருக்கால, அவளுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கா. பாட்டி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவளுடைய கண்ணு கலங்க ஆரம்பிச்சது. அவ இப்ப பாட்டியை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி வந்திருக்கா. இப்படியே நம்ம டீம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை முடிக்கிறாங்க. எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுது. யாருக்குமே என்ன நடக்குதுன்றது புரியல. அப்ப அந்த இருட்டுல சின்ன சின்ன பசங்க கையில விளக்க புடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு வராங்க. லைனா வந்தவங்க ஸ்டேஜ் மேல ஏறி ஒருத்தர் பக்கத்துல போய் நின்று பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பசங்கள்ல முன்னாடி வந்துட்டு இருந்த பையன் நேரா போயிட்டு ஜியாங்கோட பக்கத்துல நிக்கிறான். ஜியாங்குக்கு அவனை பார்க்கும் போது அவங்க பையன் மின்ன பாக்குற மாதிரியே இருக்கு. அவன் போய் பக்கத்துல நின்னதுமே அவனுடைய கையில பாக்குறாங்க, மின்னு கையில இருக்கிற அதே மச்சம் இவனுடைய கையில இருக்கு. இதை வச்சு அவங்களுக்கு அந்த பையன் இவங்களுடைய பையன் மின்னுன்றது தெரிஞ்சு போயிடுது. ரொம்ப சந்தோஷத்துல கண் கலங்கிட்டு அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த பெர்ஃபார்மன்ஸும் முடியுது, அதோட காம்படிஷனும் முடியுது. இப்ப அப்படியே முனிமாவை காட்ட முனிமா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கையில ஒரு பொக்கைய வச்சுட்டு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட தேடிட்டு இருக்காரு. ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருந்த முனிமாவும் தயங்கி தயங்கி அவர்கிட்ட போயிட்டு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இவருக்கு அவங்கள தெரியாது, ஏன்னா முனிமா லெட்டர் அனுப்பும் போது போட்டோவை மாத்தி தானே அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால அவரும் இந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி திரும்புறாரு. அப்ப டக்குன்னு முனிமா அவரை கட்டி பிடிச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீனம்மா அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பசங்களையும் பாக்குறாங்க. அவங்கள கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா கண் கலங்கி சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரம் பாட்டிமா அவங்க பையனை பாக்குறாங்க. நீயாச்சும் வந்தேப்பான்ற சந்தோஷத்துல அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே அவங்க பொண்ணு வந்திருக்காங்க.
இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு தூணாண்ட நின்றுட்டு அவங்க அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படி பாட்டி அவங்க பையன் கூட இருக்கிறத யூவி பார்த்து கண்கலங்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த நல்ல போலீஸ் ஒரு பொக்கேவை எடுத்து யூவி கிட்ட கொடுக்கறாங்க. அதை பார்த்ததுமே யூவிக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்கன்ற விஷயம் புரிஞ்சு போயிடுது. இத்தனை நாள் அவளுக்குள்ள இருந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு வேக வேகமா போய் அவங்க அம்மாவை பார்த்து, எங்கம்மா போய்கிட்டு இருக்கீங்க, என்ன பாக்குறதுக்காக தானே வந்தீங்க, பார்க்காம எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப ஜியாங்க தான் காட்டுறாங்க. ஜியாங்க அவங்களுடைய பையன் மின்னு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. மின் இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்கான். இவங்க மனசுக்குள்ள இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி அவங்க பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கடைசியா ஜியாங் எனக்கு ஒரு ஹக் குடுக்கறியான்னு கேட்க மின்னு திரும்பி அவங்க வளர்ப்பாமாவை பாக்குறான். அவங்களும் கட்டி பிடிப்பான்னு சொல்ல மின்னும் ஜியாங்க கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறான். ஜியாங்குக்கு அவங்க பையனை பார்த்தது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை விட மறுபடியும் அவங்க பையனை பிரிய போறோம்ன்றது அவங்களுக்கு அதை விட வழியா இருக்கு. அப்ப மின்னோட அந்த வளர்ப்பு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஜியாங் கிட்ட இன்னைக்கு கிறிஸ்மஸ், அதுக்காக இந்த கிஃப்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு கிஃப்ட கையில கொடுக்குறாங்க. இப்படியே மின்ன அங்க இருந்து கிளம்புறதுக்கான நேரம் வருது. மின்ன அவங்க வளர்ப்பு அம்மா கூட அங்க இருந்து கிளம்பி போறான். போய்கிட்டு இருந்தவன் திரும்பி ஜியாங்க்கு பாய் காட்டுறான். ஜியாங் அவனை பார்த்து பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது முறையா அவங்க பையனை மறுபடியும் பிரிஞ்சுட்டாங்க. இப்படியே ஜியாங் ஜெயிலுக்கு திரும்ப போய்கிட்டு இருக்கும் போது அந்த வளர்ப்பு அம்மா ஒரு கிஃப்ட கொடுத்தாங்கல்ல, அதை பிரிச்சு பாக்குறாங்க. ஜியாங் ஆக்சுவலா மின்ன தத்து கொடுக்கும் போது ஒரு புக்ல அவன் சின்ன வயசுல இருந்து எடுத்த போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதை இப்ப அந்த வளர்ப்பு தாய் கண்டினியூ பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து மின்னு எப்படி இருந்திருக்கான்ற போட்டோல இருந்து அவனை தத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி எல்லாம் வளர்ந்து வந்திருக்கான்ற ஒவ்வொரு போட்டோவையும் ஒட்டி வச்சிருக்காங்க. அதோட அந்த புக்கோடைய கடைசி போட்டோவா மின்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவா தான் வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்த்த ஜியாங் பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் வார்டன் ஜெயில இருக்கிற ஆபீசருங்க கூட முக்கியமான ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த நல்ல போலீஸ் சைலண்டா கதவை திறந்துட்டு குறும்புத்தனமா உள்ள வராங்க. இவங்களை தவிர அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே சீரியஸா இருக்காங்க. ஏன் அந்த கரரான போலீஸ் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்காங்க. வார்டனும் இவகிட்ட முதல்ல விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கரரான போலீஸ் விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம்னா பாட்டியோடைய மரண தண்டனை நாள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த கேட்டதுமே அந்த நல்ல போலீஸ் உடஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மரண தண்டனை கைதிங்களுக்கு எல்லாம் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டியோடைய கடைசி ஆசை அவங்க பசங்க கூட ஒரு நாள் இருக்கணும்ன்றதுதான். அதுக்கு ஏத்த மாதிரியே அவங்களை ஒரு நாள் பரோல்ல வெளியே கூட்டு வந்து அவங்களுடைய பசங்க வீட்டுக்கு கூட்டு வராங்க. பாட்டி கதவை திறந்து உள்ள வரலாமான்னு கேட்க அவங்க பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு நாள் ஃபுல்லா அவங்க பசங்க கூட இருக்காங்க, பேசுறாங்க, சாப்பிடுறாங்க, நைட்டு தூங்கவும் செய்யறாங்க. நைட்டு தூங்கும் போது அவங்க பொண்ணு பக்கத்துல படுத்துக்கிட்டு அவங்க அம்மாவுடைய கையை பிடிக்கிறா. அப்பா அவளுக்கு நம்ம அம்மாவை இத்தனை நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாக்காமலே இருந்துட்டோமேனு சொல்லி மனசு உடஞ்சு போய் ரெஸ்ட் ரூமுக்கு போய் பயங்கரமா அழுகுறா. இப்ப கடைசி நேரத்துல அழுது என்ன பிரயோஜனம், அவங்க அம்மா இத்தனை நாளா இவளுக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் வரல, ஆனா இப்பதான் இவங்க அம்மாவை இவ புரிஞ்சுக்கிறா. அப்படியே அழுது முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க அம்மா கூட படுத்து தூங்குறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் செல் நம்பர் 5ல நம்ம ஆளுங்க எல்லாருமே ஜாலியா பாட்டி கிட்ட பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் வார்டன் பாட்டியோடைய மரண தண்டனைக்காக அவங்களை கூட்டு வர சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நம்ம நல்ல போலீஸும் அந்த கரரான போலீஸ் கிட்ட வேணாம் சீஃப், இதை நம்ம பண்ண வேணாம் சீஃப்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. ஆனா யாரால இப்ப என்ன பண்ண முடியும், அந்த கரரான போலீஸுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப இவங்க இதை செஞ்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கிறதுனால மனசை கல்லாக்கிக்கிட்டு செல் நம்பர் 5க்கு போறாங்க. அந்த நல்ல போலீஸ் கதவை திறந்து பாட்டிமா உங்களை பாக்குறதுக்காக விசிட்டர் வந்திருக்காங்கன்னு சொல்ல மீனம்மா உடனே பாரு பாட்டி இப்பதான் பசங்களை போய் பார்த்துட்டு வந்தா அதுக்குள்ள பசங்க உங்களை பார்க்க வந்துட்டாங்க போலேன்னு சொல்லி எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பாட்டிமாவும் சந்தோஷமா திரும்பி அந்த நல்ல போலீஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நல்ல போலீஸ் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. அதை வச்சே பாட்டிமாக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்றது புரிஞ்சு போயிடுது. ஜாலியா பேசிட்டு இருந்த மீனம்மா முனிமான அந்த செல்லுல இருக்கிற எல்லாருக்குமே என்ன விஷயம்னு புரிஞ்சு போயிடுது. எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியா கண்கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. பாட்டிமாவும் சைலண்டா அவங்களுடைய மியூசிக் புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப ஜியாங் வேக வேகமா எழுந்து போய் அந்த நல்ல போலீஸை வெளியே தள்ளிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு பாட்டி இங்க இருந்து போகாதீங்க, பாட்டி இங்கேயே இருங்க, அந்த விசிட்டரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிருங்க பாட்டின்னு சொல்லி அழுகுறாங்க. பாட்டிமாவும் எனக்கு எதுவாகாது, நான் திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அவங்களுடைய வலியை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க அந்த நல்ல போலீஸ் கிட்ட ஹேண்ட் கஃப மாட்ட சொல்லி கையை நீட்டிட்டு இருக்காங்க. அந்த நல்ல போலீஸும் அழுதுகிட்டே ஹேண்ட் கஃப மாட்டி அங்கிருந்து பாட்டியை கூட்டிட்டு போறாங்க. அங்க செல்லுக்குள்ள இருந்த எல்லாருமே பயங்கரமா அழுதுகிட்டு பாட்டிமாக்காக கடைசியா ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு போய்கிட்டு இருந்த பாட்டிமா இவங்க எல்லாரையும் பிரிய போறத நினைச்சு பயங்கரமா கண்கலங்கிட்டே போறாங்க. ஆனா பாட்டிமா அவங்களுடைய பயணத்தை நல்லபடியா முடிச்சிருக்காங்க. இந்த ஜெயில நிறைய பேரை பாட்டிமா அவங்கள மாதிரியே உருவாக்கி விட்டுருக்காங்க. அந்த ஒரு நிம்மதியோட பாட்டிமா மரணத்தை ஏத்துக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க அழாம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த படம் பாக்குறவங்களுடைய கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை பார்க்காம விடாது போல. இந்த படத்தை பார்த்தப்பையும் சரி, வாய்ஸ் ஓவர் கொடுத்தப்பையும் சரி, எனக்குமே அழுக வந்துருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் யாபேஷ். நான் தான் உங்க யாபேஷ். அடுத்த
ஒரு நல்ல படத்துல மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.